வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல மூன்று முக்கியமான டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, மோடியின் அதிரடி கதரும் கூலிபான்கள் அப்படிங்கறத முதல் டாபிக். இப்ப நேத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலைமையில உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்ட் அஜித் டோவல் இவங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சில அதிரடியான உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல எது குறித்து டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் வந்து பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது குறித்த ஆலோசனை வந்து நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து எப்படி வந்து மீட்டாச்சா, இது குறித்த டிஸ்கஷன். அதன் பிறகு வருங்காலத்துல ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள்னால அப்படிங்கிற பல டாபிக்ஸ்ல வந்து டிஸ்கஷன் ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் சார்பாக கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான்ல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதற்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும், இந்திய அதிகாரிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல வருங்காலத்துல இந்த தாலிபான்கள்னால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து குடைச்சல் வந்து கொடுக்கறாங்க, நம்ம வந்து சமாளிச்சுக்கு இருக்கோம், இந்த பக்கம் சீனா வந்து லடாக் பகுதிகளை வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்காங்க, நம்ம சூப்பரா நம்மளுடைய ஆர்மி வந்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கோம், இதுல புதியதாக ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் வந்து சொல்றாங்க. சோ அது குறித்த ஆலோசனையை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நடத்திருக்காரு. இந்த நிலைமையில ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை வந்து கேட்கும் போது எப்படி வந்து தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரகாட்டக்காரன் படத்துல வந்து நாதஸ் வந்து திருந்திட்டானா, யார் சொன்னது அப்படின்னு அவனே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, அது மாதிரி தாலிபான்கள் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து வேற நாடுகளுக்கு எதிராக நாங்க இந்த ஆப்கானிஸ்தானை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அல்கொய்தா, அதுக்கடுத்து ஐஎஸ்ஐஎஸ், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறையில இருந்து விடுதலை வந்து செஞ்சிருக்காங்க தாலிபான்கள். அடுத்து என்ன அப்படின்னா அல்கொய்தா, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஷி முகமது, இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ தாலிபான்களுடைய இந்த வாக்குறுதிகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து நம்ப மாட்டாங்க, க்ளோஸா வந்து அந்த எல்லை பகுதிகளை வந்து மானிட்டர் பண்றாங்க. இந்த தாலிபான்களை வந்து வருங்காலத்தில் ஏதாவது அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இப்பவே காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதுல மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்கானிஸ்தான்ல அதிகப்படியாக இருக்கக்கூடியது வந்து இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. சோ காபூல் விமான நிலையத்தை நம்ம வந்து பார்த்திருப்போம், எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் எவ்வளவு வைரலா ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் ஆனிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். எப்படியாவது ஆப்கானிஸ்தானை விட்டு தப்பிச்சு போயிட மாட்டோமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான கேள்வி, பல இஸ்லாமிய கண்ட்ரிகள், இஸ்லாமிய நாடுகள் வந்து இருக்காங்க, அந்த இஸ்லாமிய நாடுகள் இது குறித்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் இருக்காங்க பாத்தீங்களா, பங்களாதேஷ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய மக்களை வந்து அகதிகளாக எங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பங்களாதேஷ் வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பல கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில வந்து எழுப்ப தொடங்கி இருக்கு. ஓகே, இப்ப கதரும் கூலிபான்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தாலிபான்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணக்கூடிய, சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்படிங்கிற நபர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறை வந்து இப்ப தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்களா. சோ கூடிய விரைவில் அவங்க யாரு, இவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பல கோணங்கள்ல வந்து விசாரணை வந்து ஆரம்பிக்க போது, அவங்க மேல அதிரடியான ஆக்ஷன் வந்து இன்னும் கூடிய விரைவில் நடக்க போது அப்படின்னு மிக முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் நடந்த பகீர் ட்விஸ்ட் அப்படிங்கறது ரெண்டாவது டாபிக். அப்படி என்னப்பா ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக இருந்த அஸ்ரப் கனி ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு, அது எந்த நாடு அப்படிங்கற தகவல் கூட இன்னும் கிடைக்கல. ஆப்கானிஸ்தானுடைய துணை அதிபராக இருந்த அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அம்ருல்லா சாலேக், அவர் வந்து ஒரு பதிவு ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காரு. ஆப்கானிஸ்தானுடைய சட்டப்படி ஆப்கானிஸ்தானுடைய அதிபர் வந்து இறந்து போனாலோ, இல்ல அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணாலோ, இல்ல வெளிநாடுகளுக்கு வந்து எஸ்கேப் ஆனாலோ, அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய துணை அதிபராக இருக்கக்கூடிய எனக்கு தான் அந்த பதவி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள தான் இருக்கேன், சோ சட்டப்படி நான் தான் அடுத்த அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை வந்து ஷேர் பண்றாரு. ஷேர் பண்ணி கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஒரு செய்தியை வந்து கேட்க முடியுது. என்ன செய்தி, வடக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி, அதாவது ஒரு அமைப்பு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலிபான்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த வடக்கு கூட்டணியில இருக்கிறவங்க. தாலிபான்களை இவங்களுக்கு வந்து பிடிக்காது. இப்ப இந்த வடக்கு கூட்டணியோட இந்த துணை அதிபராக இருந்த அம்ருல்லா சாலேக் சொன்ன
பாத்தீங்களா, அவர் வந்து போய் வந்து சேர்ந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்துல இருந்தாங்க பாத்தீங்களா சில பேரு, அவங்களும் இந்த கூட்டணியோட போய் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்ப அதிபர் ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்துல இருந்த சில பேரு இந்த வடக்கு கூட்டணியில தோராயமாக 10,000 பேர் கொரிலா வீரர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தாலிபான்களுக்கு எதிராக வந்து இப்ப ஆக்சன்ல வந்து குதிச்சிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தானுடைய அரசியல்ல அடுத்த கட்ட ட்விஸ்டா வந்து பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது டாபிக். மூன்றாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிர்ச்சி தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கறது அடுத்த டாபிக். யாருக்கு அப்படின்னா அதிமுகக்கு. என்ன நடந்திருக்கு, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை வந்து நடத்தினாங்க. அது முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டில் வந்து சோதனை வந்து நடந்துச்சு. இப்ப மூன்றாவது ஷாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 2017 April 24 இந்த கொடநாடு எஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி இந்த கொடநாடு எஸ்டேட்டுக்கு போய் ரெஸ்ட் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து இறந்து போன பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு போன பிறகு இந்த கொடநாடு எஸ்டேட்ல ஒரு கொலை கொள்ளை வந்து நடக்குது. எப்ப நடக்குது அப்படின்னா 2017 April 24 அந்த காவலாளி வாயு காவலாளிய வந்து கொலை வந்து பண்றாங்க. கொலை பண்ணிட்டு அந்த கொடநாடு எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து திருடப்படுது. குறிப்பா அந்த கொடநாடு எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபைல்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி வந்து ஸ்பிரெட் ஆனிச்சு. அதன் பிறகு காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலிப்படைகள் 10 பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்றாங்க. சயான் வந்து மிக பிரதானமான முக்கியமான குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சயான் அவருடைய பேரு சயான். இந்த சம்பவம், இந்த கொலை கொலை சம்பவம் முடிஞ்சு அடுத்து ஒரு 4 நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு விபத்துல வந்து இறந்து போறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடநாடு எஸ்டேட்ல வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை பார்த்த தினேஷ் அப்படிங்கிற இளைஞர் வந்து தற்கொலை செஞ்சு வந்து இறந்து போயிறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சயான் சொன்னேன் பாத்தீங்களா, கூலிப்படையை சேர்ந்த இந்த சயான், அவர் வந்து கார்ல வந்து போய்க்கு இருக்கும் போது அவருடைய காரும் விபத்துக்களை வந்து மாட்டிக்குது. அந்த விபத்துல அவருடைய மனைவி அவருடைய மகள் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் வந்து படுகாயம் வந்து அடைகிறாரு. இப்ப விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றைய தினம் வந்து சயான் அவர்கள் வந்து 3 மணி நேரம் வந்து காவல்துறையினர் வந்து சயான் அவர்கள்ட்ட வந்து விசாரணை வந்து நடத்திருக்காங்க. இந்த விசாரணையில சில முக்கியமான வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு சயான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து இப்ப வந்து ஸ்பிரெட் ஆகிருக்கு. சோ இதனை வந்து கேள்விப்பட்டு இன்னைக்கு அதிமுக, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து சட்டப்பேரவையில் போய்கிருக்கு. இன்னைக்கு அதிமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ போடாதே போடாதே பொய் வழக்க வந்து போடாதே, அதாவது இந்த சயான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்கு பாத்தீங்களா, இது முடியக்கூடிய தருவாயில இருக்கு. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து நடந்துகிருக்கு. என்னுடைய பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய பெயரை வந்து இதுல வந்து சேர்க்கிறதுக்கு சதி வந்து நடக்குது, அதனாலதான் மறுவிசாரணை வந்து நடத்துறாங்க காவல்துறையினர். தமிழக அரசு திமுக அரசாங்கம் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர்ணா போராட்டத்தில் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இறங்கியிருக்காரு. இது வந்து காலையில இருந்து ஒரு பரபரப்பான செய்தியா வந்து பார்க்கப்படுது. அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல வந்து மர்மங்கள் நிறைய இருக்கு, சோ முறைப்படி அதுல உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாரு அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியா நாங்க கொடுத்திருந்தோம், அதைதான் இப்ப நாங்க பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மடியில கனம் இருந்தாதான் வழியில வந்து பயம் இருக்கும், சோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. சோ இது வந்து இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப டிபேட்டான ஒரு டாபிக்கா வந்து பேசப்படுது. சோ இந்த 3 டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.